அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தருடைய முகத்தை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும், சொல்லி முடித்த அடுத்த நிமிடமே அவங்க உங்களோடவே வந்து விடுவாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். எடுத்தவனே ஸ்ட்ரெயிட்டா மந்திரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா உடனே வசியம் ஆயிட மாட்டாங்க. தேவையில்லாம ஒருத்தர் நம்ம மேல கோவப்படுவாங்க, நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய வெறுப்பு எல்லாமே நம்ம மேல வீசுவாங்க. நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலே போதும். ஆண் பெண் வசியத்திற்கு உரிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நீங்க எப்போ உச்சரிக்கணும் அப்படின்னா காலை நேரத்துல தான் உச்சரிக்கணும். நீங்க யார வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய முகம் உங்களுக்கு கட்டாயமாக ஞாபகம் இருக்கணும். சப்போஸ் அவங்களுடைய முகம் உங்களால ஞாபகம் வைக்கும்படியாக இல்லை அப்படின்னா அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து உங்க முன்னாடி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க யாருக்காக பண்றீங்களோ அந்த நபரோடு நீங்க தற்போது சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க இருக்கணும். உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மைண்ட் செட்லாம் இல்லாம அவங்க இப்போ உங்க கூட சந்தோஷமா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். மந்திரத்தை உச்சரிக்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மனத்திற்குள்ள நீங்களும் அந்த நீங்க விரும்பக்கூடிய நபரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கணும். உங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்க நினைச்சுக்கலாம். மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா மூன்று முறை அந்த புகைப்படத்தை பார்த்து ஊதி விட்டாலே போதும். இப்ப இந்த மந்திரத்தை சித்தி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நேர்ல பாக்குற சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னா, அவங்களுடைய முகத்தை பார்த்து 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லி 3 வாட்டி ஊதி விட்டீங்க அப்படின்னாலே அவங்க அடுத்த நொடியே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், ஆன் த ஸ்பாட்ல நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இதனுடைய பவர் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்ப இதற்கான மந்திரம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஓம் அசி, யார் அவசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர் பிரேம், பிராப்தையே நமக, இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொன்னால் சித்தி ஆகும் அப்படின்னா, 100,000 முறை நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும். 100,000 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிடும். அதுக்கப்புறமா சித்தி ஆனதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை நீங்க 11 முறை அவங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லி 3 வாட்டி ஊதி விட்டீங்க அப்படின்னாலே போதும், அவங்க உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. உங்களால ஒரே நாள்ல 100,000 முறை கட்டாயமா சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1,008 முறை, 10,008 முறை இந்த மாதிரியான மந்திரங்களை பிரிச்சு பிரிச்சு கூட நீங்க சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் அந்த டவுட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.